நீ மாட்டுக்கு நீ சாமி பிடிக்கலையா சாமி கும்பிடாதீங்க விடுங்க சாமி கும்பிட எதுக்கு போய் அவனை போய் டார்ச்சர் பண்றிய இப்போ வெற்றிமாறன் சார் ராஜராஜ சோழன் அவர் இந்துன்னு காட்டுறாங்க வேற யாரு கிருஷ்ணன் அவரு சொல்லுங்க நினைக்கிறார் அவர் முஸ்லீம் அவரு ஒரு காலத்துல ஆங்கிலேயர் நாட்டை ஆண்ட போது இந்தியா வந்து மாகாண மாகாணமா இருந்துச்சு அப்ப அந்த மாகாணத்தை எல்லாம் ஒன்றி அணைச்சு இன்னைக்கு இந்தியான்னு சொல்றாங்கல்ல இந்திய நாடு இல்லையா உங்களுக்கு இப்போ இந்திய நாடு தானே நம்மள இந்திய குடிமகன் தானே நம்ம அப்போ ஒரு காலத்து ஒரு மாற்றம் ஏற்படும் செதுரி கிடந்த மாகாணத்தெல்லாம் ஒன்றிணைத்து அது இந்தியான ஒரு நாடாக்கி இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியா ஒரு சிறந்த ஒரு நாடாக தேர்ந்துகிட்டு இருக்கு அப்ப இந்தியாலாம் இல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு இல்ல ஒரு வார்த்தை சேர நாடு பாண்டிய நாடு சோழ நாடு இப்படிதான் இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றிணைத்து நீங்க தமிழ்நாடுங்கிறோம் அப்ப தமிழ்நாடு இல்லம்பிக்கிற நீங்க அதே மாதிரி இந்து மதம் சைவம் வயசு வைணவம் இப்படி பல மதங்களா இந்திய மதங்கள் செதில் இருந்துச்சு இந்திய மதங்கள் இந்திய மதங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்தான் ஆங்கிலேயன் ஒன்றிணைத்து அதுக்கு ஒரு பேர் வச்சான் இந்துன்னு பேர் வச்சான் நீங்க சாமி கும்புறவங்க சிவனை கும்புறான் பெருமாளை கும்புறான் கிருஷ்ணரை கும்புறான் பிள்ளையார கும்புறான் சாய்பாபாவும் கும்புறான் திருவண்ணாமலையில சாமி கும்பிட்டு அப்படியே ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை தரிசிக்கிறான் காலாஸ்திரி போயிட்டு சிவனை பார்த்துட்டு அப்படியே திருப்பதியில போய் பெருமாளை பாக்குறான் சாமி கும்பிடுறவங்க எல்லாருமே சிவன் பெருமாள் பிள்ளையார் எல்லாத்தையும் ஒன்னாலே சாமி கும்பிடுறான் சார் சாமி கும்பிடாதவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இப்போ உங்க சாமி பிடிக்கல நீங்க இந்துக்கள் இல்ல ஏன் நீங்க இதை பத்தி பேசுறீங்க நீங்க சாமி கும்பிடுறவன் சாமி பக்தி உள்ளவன் அவன் பேசுனத அவன்லாம் அழகா எல்லா மதமும் எல்லா சாமி ஒண்ணுன்ட்டு கும்பிட்டு போய்கிட்டு இருக்கான் நாத்தியம் பேசுறவன் வந்துட்டு இந்து நீ மனுஷன் இல்லாம எவன் ஒருத்தர் இன்னொரு மதத்தை புண்படுத்த பேசுறானோ நம்மள மனுஷனே இல்ல உங்களுக்கு நீங்க நாத்திய எங்களை பத்தி பேசாதியே இந்துக்களை பத்தி பேசாதியே நீ இந்துக்களை மட்டும் தான் பேசிட்டியே உண்மையான நாத்தியம் நான் தான்